ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் ஸ்போக்கன் இங்கிலீஷ். இது நம்மளோட 27th கிளாஸ். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தோசா ஸ்கோப். ஏன்னா இப்படி ஒன்று வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறீங்களா? அதாவது இப்படி ஒன்று இருக்குது, ஆனால் இதை வந்து எல்லோரும் கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஃபஸ்ட்டு இது என்னன்னு சொல்கிறேன், அப்புறம் நீங்கள் புரிஞ்சுங்க. அதாவது போன கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, வேர்ட்ஸ் பிஃபோர் நவுன்ஸ் பார்த்தோம். அதாவது நவுன்ஸுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன வார்த்தைகள் போட முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் வந்து குறிப்பாக சொல்லணும்னா ஏ அந்தி போட முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல், ஸ்மால் இந்த மாதிரி போட முடியும்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், 1, 2, 3 நம்பர் போட முடியும்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் 4th, 5th போட முடியும்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் ஆஸ்திரேலியன், இந்தியன் பார்த்தோம். அதுக்கப்புறம் டிவி ரிமோட் இந்த மாதிரிலாம் பார்த்தோம், நிறையா பார்த்தோம். அப்போ அதையெல்லாம் நம்ம வந்து ஒரு நவுன் முன்னாடி நம்ம இஷ்டத்துக்கு போட்டுற முடியாது. அதுக்குன்னு இந்த வார்த்தை கழித்து தான் இந்த வார்த்தை போடணும். அப்போ தான் மீனிங் வந்து நம்ம என்ன சொல்ல வரோமோ அதை நம்ம வந்து ரீச் பண்ண முடியும். அதாவது அந்த மீனிங் நம்ம கொடுக்க முடியும். அப்படி இல்லைன்னு வச்சுங்க மீனிங் மாறிடும். தமிழில் உங்களுக்கு சொன்னால் தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். அதாவது ரொம்ப சின்ன பையன் அப்படின்னு சொன்னால் தான் கரெக்ட். இதே சின்ன ரொம்ப பையன் அப்படின்னு சொன்னோம்னா தப்பு. இது நமக்கு தெரியும், ஏன்னா இது தப்பு அப்படின்னு சொல்லி தமிழில் தப்புன்னு சொல்லி நமக்கு தெரியும். ஆனால் இங்கிலீஷில் அவ்வளோ இருக்கிறனால எந்த ஆர்டரில் போடுறது அப்படின்னு சொல்லி நமக்கு குழப்பம் இருக்கும். அதாவது ஒரு நவுன் முன்னாடி போடுறோம், அவ்வளோ வார்த்தைகளையும் எந்த ஆர்டரில் போட்டால் நம்ம என்ன மீனிங் கொண்டு வரணும்னு நினைக்கிறோமோ அதை கொண்டு வர முடியும், இல்லை இந்த ஆர்டரில் போட்டால் தப்பாயிடும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ நமக்கு தமிழில் தெரியும் ஆனால் இங்கிலீஷில் தெரியாது அப்படிங்கிறதுனால இந்த கிளாஸில் நம்ம அந்த நவுன் முன்னாடி போடுற அந்த அஜெக்டிவ் வேர்ட்ஸோட ஆர்டர்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது இது எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஆர்டர் ஆஃப் அஜெக்டிவ்ஸ். ஓகே, இந்த கிளாஸுக்கு ஆர்டர் ஆஃப் அஜெக்டிவ்ஸ் என்னென்ன ஆர்டர்லாம் நம்ம வந்து ஒரு நவுன் முன்னாடி அஜெக்டிவ்ஸை போடணும் அப்படிங்கிறது தான். சரி, ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எவ்வளோ அஜெக்டிவ் இருக்குது அதை ஒரே நேரத்தில் எப்படி போடுறது அப்படின்னு ஒரே ஒரு சென்டென்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து ஆர்டர் ஆஃப் அஜெக்டிவ்ஸ். இப்போ ஒரு சென்டென்ஸ், பெரிய சென்டென்ஸ் எடுத்துக்கிறேன். இட் இஸ் மை ஃபேவரைட் பிக் ஓல்டு ஸ்கொயர். கொஞ்சம் கீழே தள்ளி எழுதிக்கிறேன், ஸ்கொயர் ஸ்கொயர் ப்ளூ இண்டியன் ஊல் டோர் மேட். மேட்னா ஆக்சுவலாக இதுதான் நவுன். அதாவது மேட்னா நம்ம காலில் மண் இருக்கிறலாம் துடைக்கிறோம்ல, அதுக்கு யூஸ் பண்ணுறது. அப்போ இந்த ஒரு மேட்டுக்கு நம்ம இவ்வளோ விஷயங்கள் சொல்ல முடியும். இது வந்து என்னுடைய ஃபேவரட்னா, இப்போ எனக்கு பிடிச்சமான பெரிய பெருசு, அது பழைய அதாவது ரொம்ப பழசு, அது அதோடய டைமை சொல்கிறோம். அப்புறம் ஸ்கொயர் அதோடய சைஸை சொல்கிறோம். அப்புறம் அதோடய கலரை சொல்கிறோம். இது எந்த ப்ளூங்கிறது, இந்தியனுங்கிறது, இது எந்த நாட்டோட சேர்ந்தது, இந்தியன் இந்தியன் மேடு, சைனீஸ் செல்ஃபோன் இந்தியன் செல்ஃபோன்லாம் சொல்கிறோம்ல. அப்போ இது ஊல், இது வந்து மெட்டீரியல், என்ன மெட்டீரியலை தயாரித்தாங்க. அப்புறம் இது என்ன பர்பஸ்க்கு, இது வந்து டோர் மேட்டு, டோர் முன்னாடி தான் நாங்கள் போடுறோம் அப்படிங்கிற சொல்கிறோம். ஸோ ஒரு நவுன் முன்னாடி இவ்வளோ விஷயங்கள் நம்ம போட முடியும். இது வந்து டிட்டர்மைனர், இது என்னோடது அப்படிங்கிறது. இது வந்து ஒப்பீனியன், நான் ஒப்பீனியன் சொல்கிறேன், இதுதான் எனக்கு பிடிச்சது அப்படின்னு. இது வந்து அதோட சைஸை சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா அதோடய ஏஜ். இது வந்து ஏஜ்னால் வயசு மட்டும் கிடையாது, ஒரு விஷயம் எப்போ நடந்துச்சு, அதாவது அந்த காலம் இந்த காலம்னு சொல்கிறோம்ல, அதுக்கு இங்கிலீஷில் வந்து ஏஜ் அப்படின்னு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஷேப், இது என்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லுது. இது வந்து கலரை சொல்லுது. இது வந்து ஆரிஜின், ஆரிஜின்னா இது எந்த இது எந்த நாட்டோட சேர்ந்தது. ஓகே, இந்தியனா, ஆஸ்திரேலியனா, சைனீஸா, கொரியனா, அது மாதிரி. இது வந்து மெட்டீரியல், இது வந்து என்னது மெட்டீரியல், இது மெட்டீரியல், என்ன மெட்டீரியலை தயாரித்தாங்கன்னு சொல்கிறோம்ல. இது என்ன பர்பஸ், என்ன பர்பஸ்க்கு, ஏன்னா டோர் முன்னாடி போடுறோம், டோர் போடுறோம், அதனால் அந்த டோர் முன்னாடி போடுற பர்பஸ்க்காக. அப்போ இதுதான் நவுன்.
இந்த ஒரு நவுனுக்கே நம்ம இவ்வளோ அஜெக்டிவ்ஸ் போட்டு நம்மளால் சொல்ல முடியும். அப்போ இவ்வளோ அஜெக்டிவ்ஸ் போடும்போது ஒரு டிட்டர்மைனர், ஒப்பீனியன்ஸ், சைஸு, ஏஜு, ஷேப்பு, கலரு, ஆரிஜின், மெட்டீரியல், பர்பஸ் இவ்வளோ விஷயங்கள் ஒரு நவுன் முன்னாடி போடும்போது நீங்கள் இந்த ஆர்டரில் தான் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்கன்னா இலக்கண வல்லுநர்கள் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஒரு நவுன் முன்னாடி இவ்வளோ அஜெக்டிவ்ஸ் வந்து போட முடியுமா, போட்டு நம்மளால் சாதாரணமாக பேச முடியுமானா? முடியாது. ஏன் அப்படின்னா மனிதர்கள் வந்து மேக்ஸிமம் ஒரு 4 அஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். எப்படியாவது ரொம்ப ரேராக தான் 5 அஜெக்டிவ்ஸ் வந்து ஒன்றா சொல்லி அப்புறம் நவுன் சொல்லுவாங்க. ஆனால் மோஸ்ட்லி 3-4 இவ்வளோ தான் நம்மளால் பேச முடியும். ஏன்னா இவ்வளோ அஜெக்டிவ்ஸ் வந்து முன்னாடி போட்டோம்னா நம்ம இந்த ஆர்டரை மெயின்டைன் பண்ண முடியாமல் தப்பாக போட்டுருவாங்கிறதுனால நம்ம வந்து மனிதர்கள் எப்பயுமே ரொம்ப ஈஸியான வழியை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க இந்த விஷயத்தை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த டோர்மேட் வந்து ஃபஸ்ட்டு 3 சொல்லிக்கலாம். இது வந்து இட் இஸ் எ ஊல் டோர்மேட். இது வந்து ஒரு ஊல்னா துணி, அந்த ஆடு இதெல்லாம் இருக்குது பாருங்கள் அதுலேருந்து வருது, அந்த துணியில் செஞ்சது. இது வந்து இந்தியன் டோர்மேட்டு, இது ப்ளூ கலர் டோர்மேட்டு அப்படின்னு அடுத்தடுத்த லைனில் தான் சொல்லுவாங்க. இந்த பேனா வந்து ப்ளூ கலர் பேனா, இது வந்து கேம்லினோட மார்க்கர் வந்து ப்ளூ கலர் மார்க்கர், இது கேம்லினோடது, இதை நான் வந்து 30 ரூபாய்க்கு வாங்கினேன், இந்த மாதிரி தான் நம்ம பேசுவோமே தவிர எடுத்த உடனே இட் இஸ் எ 30 ருபீஸ் ப்ளூ கலர் கேம்லின் மார்க்கர் பென் அப்படின்னு இவ்வளோ விஷயங்களை நம்ம சாதாரணமாக பேசும்போது சொல்ல மாட்டோம். ஏன் அப்படின்னா அதுதான் மனிதர்கள் எப்பவுமே ரொம்ப சிம்பிளாக தான் எடுத்துகிட்டு போவாங்க பேசுகிறது. ஆனால் இலக்கண வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை நீங்கள் இவ்வளோ விஷயங்களே ஒரே இதில் போட்டீங்கன்னா இந்த ஆர்டரில் தான் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இந்த ஆர்டரில் தான் நீங்கள் போடணும் அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த இலக்கண வல்லுநர்கள் இருக்காங்கள, அதாவது லாங்குவேஜ் இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா அந்த ஓசாஸ் கோம்ப் வரும், அதாவது இங்கே பர்பஸ் இருந்துச்சா டோ சாஸ் கோம்ப், டோசாஸ்கோம்ப் ஃபஸ்ட் எழுத்துல எடுத்திங்கன்னா DOSASCOMP டோசாஸ்கோம்ப் வரும். இப்படி தான் போடணுங்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக செய்ய முடியுமானா? செய்ய முடியாது. அது இங்கிலீஷில் வந்து மாபெரும் புலவருங்க அவர், அவர் இங்கிலாந்துலேயே அவர் தாங்க பெரிய இங்கிலீஷ் ஸ்பீக்கர். அப்படின்னாலும் அவராலேயும் இவ்வளோ விஷயங்களை கரெக்டாக ஆர்டரில் போட்டு சொல்ல முடியாது. ஒன்று இங்கே மிஸ்டேக் பண்ணிடலாம், இதை தூக்கி இங்கே போடலாம், இதை தூக்கி அங்கே போடலாம், அப்படி தான் பண்ண முடியும். யாராலையும் இதை செய்ய முடியாது. ரூல்ஸ், அதாவது இலக்கணம் இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சாங்க பாருங்கள். வழி இலக்கணம் வல்லுநர்கள் அவர்களும் மனிதர்கள் தான், அவங்களும் இவ்வளோ விஷயங்களை கரெக்டாக ஆர்டரில் போட சொன்னீங்கன்னா போட முடியாது, பயங்கரமாக டைம் எடுக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா 4 விஷயங்களை இல்லை 2 விஷயங்களை அடுத்தடுத்த லைனில் சொல்லி இதை பற்றி நம்ம சொல்கிறோம். இந்த டோர்மேட்டை பற்றி, இந்த பேனாவை பற்றி அப்படி தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இதனால் இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து இதில் வந்து ஆர்டர் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் நம்ம வந்து ஒரு 2-3 அஜெக்டிவ்ஸ் தான் போடுறோம் அப்படிங்கிறப்ப அங்கே வந்து நம்ம கரெக்டாக ஆர்டரை மெயின்டைன் பண்ணணும், நம்ம இஷ்டத்துக்கு பண்ணிடக்கூடாது. அப்போ மீனிங் வந்து டோட்டலாக மாறிடும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது இட் இஸ் அதாவது இப்போ இது அலிஸ்ட் முடிச்சுட்டு ஒன்று சொல்கிறேன். இது வந்து ரொம்ப அழகான சின்ன நாய். இட் இஸ் எ வெரி பியூட்டிஃபுல் ஸ்மால் டாக். நம்ம வந்து தமிழ்லேயும் இதுதான் சொல்லுவோம், இது வந்து ரொம்ப அழகான சின்ன நாய். ஆனால் இந்த சின்னையை தூக்கி முன்னாடி போட்டோம்னா என்ன ஆகி மாறிடும்னா, இந்த அழகு இருக்குது பாருங்கள், அழகு வந்து ரொம்ப கம்மி அப்படிங்கிற மாதிரி மாறிடும். ஸ்மால் பியூட்டிஃபுல் ரொம்ப சின்ன அழகான நாய். ஸோ பியூட்டிஃபுல், இந்த ஸ்மால்ங்கிற வார்த்தை பியூட்டிஃபுல்லாக மாடிஃபை பண்ணி அழகு கம்மி அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துடும். இப்போ நல்லா தெளிவாக தெரியணும்னா ரொம்ப சின்ன, இது வந்து ரொம்ப அழகான சின்ன நாய், ரொம்ப அழகான சின்ன நாய். இதில் இந்த சின்ன தூக்கி இங்கே போட்டோம்னா ரொம்ப சின்ன அழகான நாயின்னு போட்டோம்னா ரொம்ப அந்த அழகு கம்மி, ரொம்ப சின்ன அழகான நாய்னா அழகு வந்து ரொம்ப கம்மியான சின்ன அழகான நாய்.
புரியுதுங்களா? சின்ன அழகுன்னா பெரிய அழகு, சின்ன அழகுன்னு சொல்கிறோம்ல, பெரிய அழகானவங்க பெரிய அது மாதிரி சின்ன அழகான நாயாக மாறிடும். அப்போ நம்ம கொண்டு வந்த மீனிங்கே தப்பாக போயிடும். நம்ம நாயை தான் சின்ன நாயின்னு சொல்ல வரோம், குட்டி நாய் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த மீனிங்கை இதைத்துக்கு இங்கே போட்டோம்னா மீனிங் மாறிடும். ஸோ நம்ம மூணு நாலு வார்த்தைகளை போடும்போது அங்கேயெல்லாம் நம்ம கேர்ஃபுல்லாக என்ன ஆர்டரில் போடணுமோ அதை தான் மெயின்டைன் பண்ணணும். ஓகே, ஆக்சுவலாக நம்ம வந்து ரொம்ப சின்ன சின்ன சென்டென்ஸாக தான் நம்ம பேசி ஒரு நவுனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். எல்லா விஷயத்தையும் ஒரே இதில் நம்ம வந்து சொல்லிட மாட்டோம். ஏன்னா நமக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து நம்ம தாய்மொழியிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் மேலே போட்டிருந்தோம் பாருங்கள், அந்த டோசா ஸ்கோப்பில் சொன்ன பாருங்கள், அவ்வளோ விஷயங்களும் நம்ம தாய்மொழியில் பேசும்போதே அவ்வளோ விஷயங்களையும் ஒரே சென்டென்ஸில் போட்டு நம்ம பேச மாட்டோம். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறனால நம்ம அப்படி பேச மாட்டோம். ஆனால் அவ்வளோ விஷயங்களையும் ஒரு வேளை போட்டால் நீங்கள் வந்து இந்த ஆர்டரில் தான் போடணும் அப்படிங்கிறது தான் ஒரு இலக்கணத்தோட வழிமுறை. ஆனால் நம்ம வந்து எப்பயுமே அவ்வளோ விஷயங்களை போட மாட்டோம். மேக்ஸிமம் ஒரு மூணு அப்ஜெக்டிவ் ஒரு நவுன் முன்னாடி போடலாம், இல்லை அதிகபட்சம் நாலு இல்லைனா ரெண்டு, இப்படி தான் போட்டு அதை அடுத்தடுத்த லைனில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்படிங்கிறனால அதை பற்றி நம்ம கவலை இல்லை. ஆனாலும் அப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஆர்டர் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ்னு ஒன்று இருக்குது, நம்ம நவுனுக்கு முன்னாடி போடுறத நம்ம இஷ்டத்துக்கு போட முடியாது, அது கரெக்டான மீனிங் வர மாதிரி தான் நம்ம போடணும். அப்படி ரொம்ப பெருசாக யூஸ் பண்ணோம்னா நம்ம வந்து ரெண்டு ரெண்டாக போட்டு அப்படி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அப்படி தான் எல்லோரும் செஞ்சிட்ருக்காங்க, இனிமேலும் அப்படி தான் செய்ய முடியும். ஏன்னா மனித மூளைங்கிறது அவ்வளோ விஷயங்களையும் ஆர்டரில் கரெக்டாக கொண்டு வந்து செட் பண்ண முடியாது. நான் வந்து அதோட என்ன இப்போ ரொம்ப பழசாக சிறுசான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் அதோட நேரத்தை சொல்லுவேன் அப்படிங்கிறலாம் நம்ம சொல்ல முடியாது. ஓகே, அதுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் நான் மெட்டீரியலை சொல்லுவேன். இதெல்லாம் வந்து ஒரு இலக்கணமாக எழுதும்போது நல்லாயிருக்கும், ஆனால் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்து நம்ம கண்டினியூஸாக அந்த டோசாஸ்கும் பாடலையே தான் நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் முடியவே முடியாது. இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். இதோட நவுன் கிளாஸஸ் வந்து முடியுது. சப்போஸ் நவுன் ஃபியூச்சரில் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நான் வந்து இந்த விஷயம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா நான் அந்த விஷயத்த சொல்லுவேன். இப்போ வந்து நம்ம வந்து நான் நெக்ஸ்ட்டு கிளாஸ்லேருந்து வெர்ப்ஸு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ சேனலை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கிற மாதிரி அவங்களும் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.